வணக்க நண்பர்களே, ஈரோடு கிழக்கு தொகுதியின் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அதே போல பணநாயகம் அங்கே வென்றிருக்கிறது. ஜனநாயக படுகொலை பகிரங்கமாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் எவரும் கேள்வி எழுப்பவில்லை. அங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் அனைத்தும் அடிமைகள் போல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு இவிகேஎஸ் இளங்குவன் அவர்கள் ஏறக்குரிய 100,000 வாக்குகளுக்கு மேல் வென்று அவர் அங்கே ஈரோடு கிழக்கு தொகுதியில் வென்றிருக்கின்றார். அதே வேளையில் நாம் தமிழர் கட்சி ஏறக்குரிய 11,000 வாக்குகள் 10,827 வாக்குகளை வென்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் பார்க்கின்ற வேளையில் ஒரு சில நூறுகள் அந்த வாக்குகள் குறைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் உண்மையில் நினைத்துக் கொண்டபடியும் எவ்வாறு என்று சொன்னால், ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணநாயகம் அங்கே மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாம் தமிழர் கட்சி தம்பி மக்கள் தாக்கப்பட்டார்கள், கொலை மிரட்டல்கள், எத்தனையோ வகையான பிரச்சனைகளை தாண்டி அங்கே நாம் தமிழர் கட்சியின் போராட்டங்கள் மற்றும் அவர்களுடைய அந்த செயற்பாடுகளை நிச்சயமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கடந்த எனது பதிவுகளில் கூட அங்கே நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கின்ற அநியாயங்களை நான் பதிவு செய்தபடி இருந்தேன். உண்மையில் சொல்லப்போனால் நான் கூட ஒரு கணம் நினைத்தேன், சில வேளைகளில் கடந்த தேர்தலில் விட மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி விடுவார்களோ. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மக்களுக்கும் ஏறக்குரிய 15,000 ரூபாக்களை அவர்கள் பணமாக பணம் பரிசாக வழங்கியிருக்கிறது திமுக என்பதை நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் அங்கே பட்டி பட்டியாக அடைக்கப்பட்டு அவர்களுக்கு கரைசோறு, மதுபானங்கள் மற்றும் புதிய படங்கள் இவ்வாறாக எல்லாம் காட்டப்பட்டு இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையைத்தான் இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறது. தேர்தல் ஆணையகம் என்கின்ற விடயத்தை தான் இங்கே பார்க்க வேண்டும். ஆகவே இதன் வேளையில் நான் நினைத்துக் கொண்டேன், மக்களை உண்மையில் பணத்தை கொடுத்து மாற்றி விடுவார்களோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் மக்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த மக்கள் இன்று வரை மாறவில்லை. நாம் தமிழர் கட்சியைத்தான் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். ஈரோடில் வாழ்கின்ற 10,827 மான தமிழர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு வாக்கு செலுத்திய, தமிழின கொலையாளர்களுக்கு வாக்கு செலுத்திய ஈரோடு மக்களுக்கு எனது கண்டனங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இங்கே பணத்தை வேண்டிவிட்டு பணம் வேண்டுவது என்பது சர்வசாதாரணமான விடயமாக அங்கே ஈரோட்டில் இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் அங்கே தொலைக்காட்சிகளில் பணத்தை பற்றி பேசுகின்ற வழியில் யார் தான் வேண்டவில்லை? அங்கே ஊடகத்தில் பணிபுரிகின்ற நபர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், அதிமுகவும் கொடுக்கிறது, திமுகவும் கொடுக்கிறது. இங்கே ஒரு முக்கிய விடயத்தை அவதானிக்க வேண்டும். பணம் கொடுப்பதே மிகப்பெரிய சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடு என்பதை தாண்டி ஊடகங்கள் இன்றைக்கு மழுப்பி பேசுகின்ற அளவில், தந்தி தொலைக்காட்சியாக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், எவராக தங்களை தாங்கள் மிகப்பெரிய தொலைக்காட்சி நடுநிலையாளர்கள் என்று காட்டுகின்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் இவ்வாறு பேசுகின்ற வேளையில் மிக மிக வேதனையாக இருக்கிறது என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் தமிழர்களுக்கான தொலைக்காட்சி அல்ல, தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற தொலைக்காட்சி என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். ஏனென்று சொன்னால் பணம் கொடுப்பது மிகப்பெரிய தவறு. தேர்தல் ஆணையகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் கண்கட்டி கொண்டிருக்கிறார். தலையங்கத்தை பார்த்தது நீங்கள் நினைத்திருப்பீர்கள், திமுகவும் பாஜக இணைந்து இந்த தேர்தலை நடத்தியது, அது எவ்வாறு சாத்தியம்? அங்கே காங்கிரஸை சேர்ந்தவர் தானே அங்கே வேட்பாளராக நின்றார், அதுக்கு எவ்வாறு பாஜக உதவி செய்திருக்க முடியும் நினைக்கிறீர்களா? திமுகவில் இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எவ்வாறு பாஜகவினுடைய செயற்பாடுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாஜக அங்கே தமிழ்நாட்டை ஆள வேண்டும், பாஜக அங்கே வந்து மக்களிடம் செல்வாக்கு செலுத்த முடியுமா என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதுக்கு சாத்தியம் இல்லை என்று அனைவருக்கும் தெரியும். ஆகவே இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரிய கட்சிகளை பார்த்து பிடித்துக் கொள்வார்கள். தங்களுக்கும் ஏதோ ஒரு கட்சியில் அவர்கள் இணைந்து கொள்வார்கள். ஆனால் அங்கே பெரிய கட்சிகள் ஊடாக மறைமுகமாக அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை செலுத்தி அந்த கட்சியை வேண்டி விடுவார்கள், அந்த கட்சிக்காக வாக்களிப்பார்கள். என்னுடைய கடந்த தேர்தலில் கூட என்னுடைய மனச்சாட்சி உண்மையை சொல்ல போனால் திமுக வெல்லும் என்பது எமக்கு தெரியும், பாஜக பின்னின்று செயற்படுகிறது என்பதும் அனைவரும் அரசியல் புரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும் என்று நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பானவர் என்பது போலதான் அங்கே ஒரு முகம் இருக்கிறது. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை வெல்ல வைத்தது பாஜக தான் என்பதை அங்கே நான் பார்த்து தெரிந்து கொண்டபடியும், அதே போல இங்கே தமிழ்நாட்டிலும் திமுகவை வெல்ல வைத்து தனக்கான, ஏனென்று சொன்னால் அங்கே அதிமுகவை உடைக்கின்ற செயற்பாட்டில் அங்கே இறங்கிவிட்டார்கள். அதிமுக இல்லாமலே இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய, அதாவது அங்கே இருக்கின்ற மான தமிழர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது சொல்லலாம். ஆகவே இவர்களுக்கு பாஜக கட்சி திமுகவை மறைமுகமாக வைத்துக் கொண்டுதான் அங்கே எல்லா செயல்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அரசியல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் மாடுகளை பட்டியல் அடைத்து கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஆடுகளை பட்டியல் அடைத்து கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஈரோட்டு மக்களை ஆடு மாடுகள் போல் பட்டியல் அடைத்ததை இந்த முறைதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆகவே அங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பணநாயகம் விளையாடி கொண்டிருக்கிறது.
மான தமிழர்களை கூட பணம் வேண்டிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் திராவிடம் தான். 50 ஆண்டு காலம் அங்கே தமிழ் மக்களை அவர்கள் வாழவிடவில்லை. அங்கே பந்தேரிகள் தான் அங்கே தமிழர்கள் பணத்தை திருடிக்கொண்டு வரி பணங்களில் அவர்கள் தங்கள் குடும்பத்தை வளர்த்துக்கொண்டு அங்கே ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு மனைவிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள் திராவிடர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அந்த வகையில் தமிழர்களை மீண்டும் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக மதுபானத்தையும் கொடுத்து உணவையும் கொடுத்து காசையும் கொடுத்து அவர்களை மீண்டும் அடிமையாக்கி இருக்கிறது. மீண்டும் தமிழர்கள் அங்கே திராவிடத்துக்கு அடிமை என்பதை பணத்தை வேண்டிக் கொண்டு நிரூபித்திருப்பதை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பின்புலமாக ஆதரவாக செயல்படுவது பாஜக தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வெளிப்படையாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் திமுக பாஜகவை எதிர்க்கிறது, திமுக அங்கே மத சார்பற்ற கட்சி என்றெல்லாம் நன்றாக நல்லாக பேசுவார்கள் நண்பர்களே. ஆனால் உண்மையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தேர்தல் நடப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பாக ஐயா மோடியை சென்று பார்த்துவிட்டு வந்தார் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லாமே இவர்கள் திட்டம். இவர்கள் நீட்டை நிறுத்த சொல்வோம், அந்த பரீட்சையை நிறுத்த சொல்லப் போகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். எதுவும் சாத்தியமில்லை. அங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்கள் அங்கே இலங்கை கடற்படையினராக கொல்லப்படுகிறார்கள், பிடிக்கப்படுகிறார்கள். அவர்களை விடுதலை செய்ய எவரும் சென்று சந்திக்கவில்லை. ஆனால் பாருங்கள், தேர்தல் வருகின்ற வேளையில் இவர்கள் ஓடி சென்று சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்பாக ஏதோ ஒரு விளையாட்டு, ஏதோ ஒரு இவர்களுடைய தந்திரம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கே இன்னொரு விடயத்தையும் அவதானிக்க வேண்டும். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய சாதனையை செய்திருப்பதாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. ஏன் என்று சொன்னால் இவ்வளவு இந்த மக்களை கொண்டு போய் அடைத்து பட்டியல் அடைத்து வைத்து விட்டார்கள், அங்கே பணத்தை வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பரிசு பொருட்கள் தாராளமாக கொட்டி குவிக்கப்படுகிறது. அதிமுக திமுக இரண்டும் தான். அதிமுக 10,000 என்று சொன்னால் திமுக 15,000 20,000 என்று தாண்டி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறுதியாக அவர்கள் அறிவித்தது என்னவென்று சொன்னால் அனைவருக்கும் அவர்கள் டோக்கன் என்று சொல்லப்படுகின்ற சிட்டைகளை கொடுத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுக்கு நீங்கள் வாக்களித்து நாங்கள் வென்றால் 5,000 ரூபாய்க்கான பெறுமதியான பணம் அல்லது பரிசு பொருட்களை தருவோம் என்று கூட மேலதிகமாக ஏமாற்றி இருக்கிறார்கள். அந்த பரிசு பொருட்களையாவது மக்களுக்கு கொடுங்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்பதைத்தான் நாம் தமிழர் தம்பிமார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவுகள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் சொல்கின்றேன், நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்குகளை பெற்றதே மிகப்பெரிய வெற்றியாகத்தான் எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். ஏன் என்று பார்த்தீர்கள் சொன்னால் இவ்வளவு பெரிய பண மலைகளுக்கு நடுவே நாம் தமிழர் கட்சி ஒரு ரூபாய் ஒரு சதம் கூட செலவழிக்காமல் 10,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதே இடத்தில் நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சியாக அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேமுதிகாவில் இருந்து வந்த ஆனந்த் என்று நினைக்கின்றேன், அவர் கூட ஏறக்குறைய 1,400 வாக்குகளை வென்றிருக்கின்றார். அவரும் நான் நினைக்கின்றேன், நான் நம்புகின்றேன், பணம் கொடுக்காமல் பெறப்பட்ட வாக்குகள் தான். அவருக்கும் அவ்வாறு உண்மையின் நேர்மையமாக நின்று அவர் அந்த தேர்தலை சந்தித்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் என்று சொன்னால் இங்கே அவதானிக்க வேண்டும், பண மலைகள் பணத்தை கொட்டி குவித்து இந்த திராவிடம் விளையாடுகிறது என்று சொன்னால் அவ்வளவு பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு பள்ளிக்கூடம் கட்ட முடியவில்லை, மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய முடியவில்லை, மக்களுக்காக இவர்கள் அறிவித்த செயற்பாடுகளை கூட செய்ய முடியாமல் இருக்கிறார்கள், கல்விகள் கூட இலவசமாக இல்லை தமிழ்நாட்டில், மருத்துவம் இலவசம் இல்லை, இவ்வாறான சிக்கல்களில் இருக்கிறார்கள். ஆனால் பணத்தை இவ்வளவு கொட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுக்கு மானம் வெக்கம் மானம் ரோசம் என்பதை தாண்டி பணத்துக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து விட்டீர்களோ என்ற கேள்வி என் மனதில் எழுகிறது. இனிவரும் காலத்திலாவது ஆகவே வரப்போகின்ற 2026 தான் மிகப்பெரிய போராட்டம் நடக்க இருக்கும். அது தமிழர்களா அல்லது திராவிடர்களா என்கின்ற போராட்டம் நடைபெறும். அதில் தமிழர்கள் நிச்சயமாக வெல்ல வேண்டும். இந்த தேர்தல் பணத்தை கொட்டி அவர்கள் அங்கே நின்று அனைத்து அமைச்சர்களும் நின்று தாங்கள் ஏதோ மக்களை ஒரு மாய விலகில் சிக்க வைத்து அவர்கள் வென்றுவிட்டார்கள் என்பதை எனது பதிவு நூடாக சொல்லிக்கொண்டு அதே வேளையில் மான தமிழர்கள் விழித்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும், தமிழ்நாட்டில் உங்களுக்கான தலைவர் வருகின்ற வேளையில்தான் உங்களுக்கான விடிவும் உங்களுக்கான வளர்ச்சியும் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால், திராவிடத்தை நம்பினீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஏமாளியாக போவீர்கள், ஏமாளியாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் நான் நினைவுபடுத்திக் கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் இனத்தின் விடுதலை மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.